ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் பண்ணக்கூடிய ஒரு நைட் கிரீம் ப்ரிப்பேர் பண்றது எப்படி அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இந்த இதை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரீம் வந்து உங்களோட ஸ்கின் டோனை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், ஈவனான ஒரு ஸ்கின் டோன் கொடுக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரொம்ப அந்த ஏஜிங், அந்த யங் லுக் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஏஜிங் ப்ராசஸ் டிலே பண்றதுக்கு உதவியா இருக்கக்கூடியது தான் இந்த கிரீம். சரி, இப்போ இந்த நைட் கிரீம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ட் வீடியோ பாக்குற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இப்ப ஸ்கிரீன்ல தெரியறது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறவங்களோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தான் ஜாஸ்தி. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ரெகுலரா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு அந்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இதை வந்து நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ஹெல்த் கேர் வீடியோஸ் நிறைய வந்து நமக்கு நம்ம இதுல வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த நைட் கிரீம் ப்ரிப்பேர் பண்றது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு மெயினான ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்பாயா தான் எடுத்துக்க போறோம், பப்பாளி பழம். பப்பாளி பழத்தை பொறுத்தவரை இது வந்து உங்களுடைய ஏஜிங் ப்ராசஸை வந்து கம்மி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ப்ரோபயோட்டிக் என்சைம் அண்ட் பப்பாயின் சொல்லக்கூடியது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளமேஷன் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ பேசிக்கலாவே ஒரு ஆக்னி ப்ராப்ளம்ஸ்ல ரொம்ப சஃபர் ஆகுறவங்களுக்கு அந்த ஆக்னியை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த பப்பாயாக்கு நிறைய சக்தி இருக்கு. சோ கண்டினியூ ரெகுலரா இந்த பப்பாயா வந்து நீங்க பப்பாயா கிரீம்ஸ் யூஸ் பண்றீங்க, அது நான் சொல்றது இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த ஹெர்பலா யூஸ் பண்ணக்கூடிய அந்த பப்பாயா கிரீம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்னி ப்ராப்ளம்ஸ் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் ஆக்னி ப்ராப்ளம்னால வரக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும், அதோட ஸ்கார்ஸ் எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணும். அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இது எல்லாமே கம்மி பண்ணும். அண்ட் ரிங்கிள்ஸ் வராம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். சோ நம்ம முத எடுத்துக்க போறது பப்பாயா. சோ ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன இன்கிரீடியன்ட் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து அது எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்றேன். அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண போற இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் பாத்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து ஏஜஸ் இதுவுமே வந்து ஸ்கின்னை நல்லா யங்கர் யங் லுக்காக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ரிங்கிள்ஸை குறைக்கும், ஸ்பெசிஃபிக்காக டார்க் சர்க்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆலிவ் ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அதனால் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறோம். அடுத்ததாக எடுத்துக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து வைட்டமின் இ கேப்சூல். ஸோ வைட்டமின் இ கேப்சூல் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியது, மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அண்ட் ஸ்கின்னை வந்து ஒரு கொஞ்சம் க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த வைட்டமின் இ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வைட்டமின் இ எடுத்துக்கிறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் என்ன எடுத்துக்க போறோம்னா அலுவேரா ஜெல் எடுத்துக்கிறோம். அலுவேரா ஜெல் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை, நிறைய வாட்டி நான் அதை இதோட பெனிஃபிட் சொல்லிட்டேன். ஸோ அலுவேரா ஜெல் வந்து இதில் ஆட் பண்ண போறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் இதில் ஆட் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் இது எல்லா என்னென்ன இப்போ நான் சொன்ன எல்லாமே என்னென்ன குவான்டிட்டியில எடுத்துக்கணும்னு சொல்றேன். பப்பாயா பல்ப் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாயா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பப்பாயோட ஹாஃப் ஜஸ்ட் ஒரு 2 pieces இப்படி கட் பண்ணீங்கன்னா அது உள்ளார இருக்கக்கூடிய சீடை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பல்ப்பை மட்டும் கட் பண்ணி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆலிவ் ஆயில் வந்து 1 teaspoon அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஆலிவேரா ஜெல் வந்து ஒரு 2 teaspoon அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஜெல் வந்து நீங்க வந்து இப்போ நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஜெல்லாக வேண்டாம், ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ பண்ணக்கூடிய இந்த கிரீம் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுனால நீங்க மார்க்கெட்ஸில் கிடைக்கக்கூடிய ஆலிவேரா ஜெல்லே நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. பட் அடுத்ததா இதில் வைட்டமின் இ கேப்சூல் 1 போதும். ஜஸ்ட் நீங்க வந்து வைட்டமின் இ கேப்சூல் 1 எடுத்து அந்த ஆயில் அப்படியே அதில் நீங்கள் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ்அப் பண்ணிடுங்க. வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் வந்து கிளிசரின். ஏன் நம்ம வந்து கிளிசரின் வந்து நீங்கள் வந்து கடையில் போய் கேட்டிங்கன்னாவே கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. கிளிசரின் வந்து ஏன் நான் இதில் ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் வந்து நம்மளுடைய ஸ்கின்னோட பிஹெச் லெவலை வந்து பேலன்ஸாக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த க்ரீமில் கிளிசரின் ஆட் பண்ண சொல்கிறேன். இது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 teaspoon அளவுக்கு கிளிசரின் வந்து நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறீங்க. அந்த கிளிசரின் ஒரு 1/2 teaspoon கிளிசரின் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில், சின்ன பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 8-10 வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கிளன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இது லைட்டாக கொஞ்சமாக எடுத்து இந்த க்ரீமை ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா ஜென்டில் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது தூங்கிடலாம். பட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இதை வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour மட்டும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்
பண்ணிட்டு தூங்குங்க. ஏன்னா வந்து இது ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது அன்கம்ஃபர்டபுளா இருக்காது, ரொம்ப ஆயிலோட செக்ரேஷன் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ அதனால நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு நைட் க்ரீமா இதை பயன்படுத்தலாம். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் இதை அப்ளை பண்ணி ஒரு 30 minutes கழிச்சுட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஒரு க்ரீம் நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இது போல இன்னொரு ஒரு வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய் பாய்.